ஸோ ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்க டெலிவிஷன் கேமர். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மோடை தான் பார்க்க போகிறோம். அது என்ன மோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ என்ன மோடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற மோடு வந்து பென்ஸோட ட்ரக் மோடு தான். அது வந்து சூப்பராகவே, ரொம்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சூப்பராகவே இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ட்ரக்குக்கு வந்து அனிமேஷன் கீ எதுவும் கிடையாது. பேசஞ்சர் டோரை ஓப்பன் பண்ணனா பின்னாடி இருக்கிற இதுவும், அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற இதுவும் ஓப்பன் ஆகும், சைடில் இருக்கிற டோரும். மோட வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நான் ஹீரோ ட்ரக்கு விளாண்டுருக்கேன். ஹீரோ ட்ரக்கு உள்ள மாதிரி தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. உள்ளே நீங்கள் அந்த வீடியோலேயே, நான் முத காமிச்ச வீடியோலே நீங்கள் வந்து பார்க்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்டு இருக்குது. இங்கே இந்த இடத்துல கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த போர்வை இருக்குது, பின்னாடி இருக்க பெட்டுக்கு மேலே ஒரு பெட் இருக்குது. அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு வெளியில் இருக்கிறதோட உள்ளே இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதே மாதிரி லைட்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க, இந்த பென்ஸில் லைட் எரியிற மாதிரி. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்லாம் இப்போ பாருங்கள், நிப்பாட்டிட்டேன், இண்டிகேட்டர் போட்டோன்னா செமையாக எரியுது. அதுக்கப்புறம் வைப்பர் பார்த்திங்கன்னா எந்தவித குறையும் இல்லை வைப்பர்லேயும். மேலே இந்த இடத்துல லைட்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோன்னா இங்கே இந்த இடத்துல இருக்கிற லைட் எரியுது. ஓகே, வண்டி வந்து இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே தான் நமக்கு வந்து உண்மையை சொல்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சைடு மேரர் வேணும்னா அங்கனுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரண்ட்டிலருந்தே ஒரு கேமரா ஒன்று இருக்குது பாருங்கள். நான் இப்போ அந்த இடத்துலே நான் லைட்டு போட்டாலே அங்கேயே தெரியும். அதை வச்சு நீங்கள் வந்து இந்த சைடு வர வண்டியை வந்து நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி இதோட இன்டீரியர் தான் நம்ம வந்து பார்க்கணும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் இதை மாதிரி ஏதாச்சும் பஸ்ஸுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எனக்கு பஸ்ஸுக்கு வந்து இதை மாதிரி இல்லை, இந்த இன்டீரியரை கொடுத்தாலே எனக்கு நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைடு ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இப்போ டிராஃபிக் சிக்னலில் வந்து ஹீரோ ட்ரக்கை பொறுத்த மட்டும் அந்த மிரரை வந்து நம்ம ட்ரக்குக்கு நம்ம தான் வந்து வாங்கி மாட்டணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த இடத்துல ஓரத்தில் இருக்கிற மிரரு, அதாவது முன்னாடி வந்து டிராஃபிக் சிக்னலுக்கு முன்னாடி வந்து ஒரு கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டை தாண்டி போனோன்னா அதில் வந்து ஹீரோ ட்ரக்கில் ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்காண்டி அந்த கண்ணாடி வந்து நான் காசு சேர்த்து வாங்குவேன். இதிலே கொடுத்துருக்காங்க. இதில் டிராஃபிக் சிக்னலுக்கு முன்னாடி கோடும் கிடையாது வேறு. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க வண்டி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. இப்போ பாருங்கள் அந்த கண்ணாடியை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போய் நிப்பாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா. இதை மாதிரி இதுக்கும் இந்த கண்ணாடி ரொம்பவே யூஸ் ஆகுது. ரிவர்ஸ் எடுக்கிறது சூப்பராக இருக்குதே. ஓகே, இப்போ வந்து வண்டியை திருப்போம். திருப்பிட்டு வெளியே பார்த்தோம்னா டயர்ஸ் வந்து இந்த பக்கம் ட்ரக்குக்கு ரெண்டு டயர் இருக்குது, இந்த சைடு
அதுக்கப்புறம் இன்ஜினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்கு வந்து மூணு டயர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு சைடே அஞ்சு டயர், இந்த சைடு அஞ்சு டயர், மொத்தம் வந்து 10 டயர் இந்த ட்ரக்குக்கு. ரொம்பவும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்ட்டு சொல்லலாம். பின்னாடி இப்படி திறந்தால் ஏதாச்சும் வண்டி ஏறுமா? அதான் இப்படியாக திறந்து இந்த வண்டி ஏற வைப்போமா, ஏற வச்சு பார்ப்போம். மோ 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 எங்கெங்கே வந்த வண்டியை காணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிங் பண்ணிக்கோங்க. நான் டெலிவிஷன் கேமர். சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொன்னான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். Scooby-Dooby-Doo!